video. நீதிமன்றத்திலே வேலாயுதம் தயாநிதி எனப்படுகிற தயா மாஸ்டருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக அவருக்கு எதிராக கட்டாய சிறை தண்டனை வழங்க வேண்டிய பிரிவுகளின் கீழே குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு குறைந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் அவருக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்திலே எல்டிடிஇ தலைவர்கள் சிலருக்கு உதவியாக செயற்பட்டார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. தயா மாஸ்டர் அவர்கள் எல்டிடிஇ இயக்கத்திலே ஒரு சிவில் நிர்வாகியாக செயற்பட்டது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆகையினாலே அந்த குற்றத்தை அவர் இன்றைக்கு ஒப்புக்கொண்டதன் நிமித்தம் அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. 5 வருடங்களுக்கு ஒத்திவைத்த 2 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அவர் இன்றைக்கு விடுவிக்கப்படுகிறார். அடுத்த 5 வருட காலத்துக்கு அவர் குற்றம் எதுவும் புரியக்கூடாது. அடுத்த 5 வருட காலத்துக்குள்ளே ஏதாவது குற்றத்தை அவர் புரிந்து குற்றவாளியாக காணப்பட்டால் அப்பொழுது கொடுக்கப்படுகிற தண்டனையோடு இந்த 2 வருடமும் சேர்த்து கொள்ளப்படும். ஆகையினாலே இந்த குறைந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக தயா மாஸ்டர் இன்றைக்கு விடுவிக்கப்படுகிறார்.